சாப்பாடு சாப்பிடாம ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரெட் பிஸ்கட்லாம் சாப்பிட்டே இருக்கோம் கொஞ்சம் கரண்ட் போட்டு விடுங்க இந்த மயில கஷ்டப்படுறாங்க இவங்க வந்து சுகமா வந்து வாங்கிக்கிறாங்க அரிசிவாதிகளா அவனுங்க வீட்ல கரண்ட் இருக்குது நம்ம வீட்ல கரண்ட் வர சொன்னா ஷாக் அடிக்காதே அதான் பிளான் தப்பனா தெரியல சார் ரொம்ப தண்ணி இருக்குது ஒரு வாரமா தண்ணி ரொம்ப இதுவா இருக்குது ஏதோ அங்க சலுகை செய்ய மாட்டேன்றாங்க ஏதோ சாப்பிடுறதுக்கு ஏதோ துணிமணி ஏதோ இது இல்ல எல்லா தண்ணி துணிமணி எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க யாரும் இங்க வந்து கவனிக்க மாட்டேன்றாங்க அந்த தெருல ஏதோ சாப்பிடுறதுக்கு துணிமணி ஏதோ கொடுக்க மாட்டேன்றாங்க எந்த சலுகையும் இல்ல இங்க கொஞ்சம் வந்து கவனிக்கணும் இங்க இந்த தண்ணி போற மாதிரி வழி பண்ணனும் எங்களுக்கு அதான் இந்த வசதி எல்லாம் சாப்பாடு துணிமணி வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவங்க இப்போ இடுப்பு வரையும் தண்ணி இருக்கு இந்த தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்றாங்களா ஏதோ எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கலையா சார் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு மோட்டார் எடுக்கறாங்க இன்னும் கூடுதலா ரெண்டு மோட்டார் ஒரு மோட்டார் எடுக்கறாங்க இன்னொரு கூடுதலா எடுக்கணும் இன்னொரு மோட்டார் வசதி செஞ்சு கொடுக்கணும் அது வந்து கவனிச்சா தான் இங்க யாரனா வந்து கவனிக்கணும் கவனிச்சா தான் தெரியும் தண்ணி ரொம்ப அசுத்தமா இருக்கு இப்படி குழந்தைங்க எல்லாம் எப்படி இதெல்லாம் இப்போ கொரோனா சொல்றாங்க இந்த தண்ணி நல்ல தண்ணியோ அந்த கழிவு நீர் தண்ணியோ எல்லாம் கலந்துட்டு இருக்குது பசங்களுக்கு ஜுரம் வரும் எல்லாம் இதுவாகும் நோய் கஷ்டமாகுமே அதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் வந்து கவனிச்சா தான் தெரியும் இப்போ சாப்பாடு யாரும் கொடுக்கறதில்லன்னு சொல்றீங்க நீங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்றீங்க சாப்பிட்றது எல்லாம் மூணு வேளை சாப்பாடுக்கு ஒரு வேளை சாப்பாடு எப்படி எப்படியோ செய்யறோம் எல்லாம் மெயின்ல தான் வருது உள்ள வர்றது இல்ல எதுவும் அந்த சலுகையும் இல்ல மெயின்ல தான் வருது எல்லாம் இல்ல தான் மெயின்ல சும்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு உள்ள இருக்கறவங்க யாரும் கண்டுக்கறது இல்ல உள்ள கண்டுக்கறது இல்ல உள்ள கண்டுக்கறது இல்ல மெயின்ல தான் எதுவுனால மெயின்ல தான் வருது உள்ள வரதே இல்ல நாங்க தான் அவஸ்தப்படுறோம் இப்போ எங்க வீட்டு ஒண்ணா தெரிந்த வீட்டு உள்ள இவ்வளவு தூரம் இருக்குது தண்ணி நான் ஒரு வாரமா எங்க அண்ணி வீட்ல இருக்கறேன் வீட்டை விட்டுட்டு எங்க பொருள் எல்லாம் நாசமாயிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் இப்போ கல்யாணம் பொருள் எல்லாம் நாசமாயிட்டு இருக்குது துணிமணி எல்லாம் நாசமாயிட்டு இருக்குது கழுது இது வரைக்கும் இருக்குது இப்ப நான் போயிட்டு வந்துட்டேன் நானு இது வரைக்கும் வீட்டு உள்ள இருக்குது ஃபுல்லா இருக்குது இப்ப நான் பயந்துட்டு இப்படி வந்துட்டேன் நான் வீட்டு உள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் இருக்கு மார் வரைக்கும் இருக்கு நாங்கெல்லாம் போனா இது வரைக்கும் ஆயிடுவாங்க எல்லாமே போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு வரல எதுவுமே வருது நியூஸ்ல எல்லாம் பிடிச்சாங்க இந்த வீட்டு உள்ள அவ்வளவு இருக்குது தண்ணி அது எதுவும் தெரிய மாட்டேங்குது செந்து உள்ள இருக்குது தெரிய மாட்டேங்குது நீங்க இந்த லாஸ்ட் நம்ம மொனே இருக்குல்ல கரண்ட் பாக்ஸ் இருக்க அது அந்த வரைக்கும் போய் பாருங்க இடுப்பு வரைக்கும் இருக்க தண்ணி எல்லாம் நாசமாயிருக்கு கரண்ட் எல்லாம் எதுவுமே இல்ல ஒரு வாரம் ஆச்சு அந்த ஒரு வாரத்துல நாங்க நந்துக்கு போய்க்கினு சாப்பிடுறது எல்லாம் நாசமாயிட்டு இருக்கு எதுவுமே இல்ல ஃபிரிட்ஜ் எல்லாம் இருந்தது எல்லாம் நாசமாயிட்டு இருக்கு உள்ள எது வெக்கவும் இடம் இல்ல தம்பியே கேட்டு பாருங்க அங்க தான் நாங்க எல்லாம் இருக்குறோம் ஒரே இடத்துல தான் கொஞ்சம் வந்து கவனிச்சு ஏதோ இது பண்ணா ஒரு 4 5 நாளா கரண்ட் இல்லன்னு சொல்றீங்க சாப்பாடு இல்லன்னு சொல்றீங்க யார்ட்டே கம்ப்ளைன்ட் பண்ணீங்களா இல்ல இல்ல பாத்துங்க அண்ணா வந்தா தான கம்ப்ளைன்ட் பண்ண முடியும் அந்த தண்ணில எங்க போறதுக்கு இருக்கு வரதுக்கு எதுமே மெயின்ல தான் உள்ள இருக்கு கிடையாது போக முடியல பாங்கலா கூலி வேலை செய்றவங்க எங்க போறதுக்கு இல்ல வரதுக்கு இல்ல வீட்டு உள்ள தான் முடங்கின்னு இருக்குறோம் இங்க இடம் இல்லன்னு சொல்லிட்டு அவங்கவங்க அவங்கவங்க சொந்தக்காரங்க வீட்டுல போயிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் இங்க இருக்கிறோம் சொந்தக்காரங்க வீட்டுல பாதி பேர் இந்த மதர்சால இருக்கிறாங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இப்ப கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குன்னு சொல்றீங்க அந்த சின்ன பசங்க டாய்லெட் போறது யூரின் எல்லாம் மேலதான் அதான் சொல்றேன்னா கழிவு நீர் நல்ல நீர் எல்லாம் கண்ண வருது இதுல கண்டிப்பா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படியும் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ சகாயம் பண்ணா மருத்துவ மாத்திரை ஏதாவது தரணும் மாத்திரை தரணும் எந்த வசதியும் இல்ல இப்போ வந்து இங்க கவனிச்சாதான் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு மாத்திரை சந்துள்ள இருக்கவங்க மெயின் மெயின் இடத்துல மட்டும் பாத்துக்கறாங்க மெயின்ல பார்த்தா என்ன பண்ண முடியும் மெயின் இடத்துல சந்துல வந்து பார்த்தாதான் எதுமே தெரியும் மெயின்ல பார்த்துட்டு மெயின்ல விட்டா என்ன தெரியும் பாருங்க இந்த கழிவு நீர்ல இந்த இது சப்பே அது இருக்கு ஃபுல்லா அது இதெல்லாம் எடுக்கவே இல்ல குப்பெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்ல ஃபர்ஸ்டே கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா அது அவங்க இது பண்ண மாட்டேன்றாங்க அது சாக்கடை அது கொஞ்சம் குப்பை கிப்பை எதுனா வாரி இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் தண்ணி வந்திருக்காது எங்களுக்கு இந்த தெருவுல
अवन इलाद कारण इट रोम रोमीट रोम तीर अंगा इतनी तेरव मट फा अड़पा अभी इनदा कवन अभी इलेना तीर रोमीका अभी कवन पड़मांग नालुवाटी फोन पटा एपरेशन नालुवाटी एनामा सुलूंगा ना मेन दामा एड़म सैटल अब अप कि वारी तीट रेंडे वारमा वेल्लम वरुदु ओरु करंट इल्ल ओरु तण्णि इल्ल ओरु सो तुंडरत्तुक्कु सोर इल्ल एदुमे इल्ल कच्चिकारंग यारुम वंदु पार्क्क मात्रांग वेल्लत्तुल नांग बाधिक्कप्पडुरोम कच्चिकारंग वरांग अप्पडि सोर पट्टु अप्पडि तिरुप्पिना अप्पडि पोयिरांग रत्ता पण्रुत्तु ऊळ तण्णिलना नम्ब कष्ट पट्टुनुक्कुरोम अंद सैड सोल्रेन पूछा ना अभी कलना पड़ोंग गवर्मेंट वे सामने कूलिकार होना उन्ना इले सब पटनी बस मे कड़ेंगे रवे गिर किंडी कड़ेंगे एवं निकल वो वयत ना सोर् सूमता अंदम ऊटा कुछ रवे वाइटा ऊटी निका अब कुमे कड़े पाल वांगी पाद पाती पाल वांगी कुलपाड़ो बिस्कट वांगी कुलपाड़ो ஏனா உன்ன வாங்கி குளிப்பாட்டிங்க நாங்க வேற என்ன பண்றது வேற வழியே கிடையாது வேற எதுவுமே கிடையாது கொசு நிறைய புடுங்குது என்னென்னமே பூச்சலாம் வர உள்ள தண்ணி வர வந்து எங்க போக முடியல வர முடியல குடிக்க தண்ணி வர சரி கிடையாது தேவல தண்ணிக்கு எங்க போக முடியல நாங்கலாம் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போக முடியல ஒரு ஜொரச்ச குழந்தை ஹாஸ்பிடல போக முடியல இல்ல இப்ப வந்து தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா திரும்ப வந்துருச்சா இல்ல ஃபர்ஸ்ட் இருந்து இப்படியே தான் இருக்கா ரிமூவ் ஃபர்ஸ்ட் இருந்து அப்படி தான் மாக்கிது கொஞ்சம் கொஞ்சம் அடி போன மாதிரி திருப்பி இந்த மாதிரி நிக்குது தண்ணி ஒரு நாள் ஒரு அரை மாய் பஞ்சா நின்னு தண்ணி அது மாதிரி தண்ணி ஃபுல்லா ஒண்ணே எடுக்கல தண்ணி பாரு ஒண்ணுமேலே குப்பு யாருமே ஒண்ணுமே எடுக்கல ஒண்ணுமே இல்ல வந்து எல்லாரும் பார்த்ததா சொல்றாங்க இல்ல யாரும் வந்து யாரும் வந்து பார்க்கல யாரும் வந்து பார்க்கல யாரும் சோறும் போல ஒண்ணும் போல எதுமே கிடையாது சும்மா தான் கரான் எல்லாம் பட்டினம் பச்சமா தான் கிடக்குது எல்லாரும் பார்க்கது கிடக்குது இப்போ ஒரு வாரம் ஆகுதுங்க கஞ்சி தண்ணி இல்லாம சாவறோம் கஞ்சி கூட இல்லாம யாருக்கும் வேலை வெட்டி இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்குறோம் அது பாருங்க என் கால் எல்லாம் பாருங்க தண்ணிலயே நின்னுக்குறோம் कड़ा இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ இல்ல வேற யாரும் வந்து பார்க்கலையா இது பண்ணலையா பண்ணல சார் யாருமே வந்து பார்க்கல சார் இதுவரைக்கும் யாரும் அவங்கள வரல இவங்கள வரலங்க அந்த கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர்ன்றாங்க மாவட்ட செயலாளர்ன்றாங்க யாரும் ஒருத்தருக்கு சோர் வந்து இருந்தா சாப்பிடுறியா போறியா வரேன்னு கேட்கவே இல்ல யாருமே ஒருத்தருமே வரல தண்ணியில உட்காந்து போய் எதாங்க கிடக்குறாங்க அந்த குழந்தை குட்டிக்கு முன்ன பெருசு சின்ன சின்ன சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டில் இருந்து தீமி தீமி விட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் வாஷிங் மிஷின் எல்லாமே போச்சு ஒரு பொருளே இல்லை நஷ்டம் தான் போயிடு எல்லாமே பண்ணாங்க எதுமே தெருவுல வந்து சாப்பாடு வர மாட்டாங்க தெருவுல சாப்பாடு ஏத்த மாட்டாங்க அந்த போறாங்க அந்த தெருவுல வர மாட்டாங்க ரெண்டா தெரு தான் அந்த சைடு மண்ணுல வச்சு அதை போயிடுறாங்க பட்டினியா தான் சாவறோம் நைட் ஃபுல்லா ஃபுல்லா வீட்டுல தண்ணி வந்துருது ஒரு எதே இல்ல நமக்கு நஷ்டம் தான் போயிது அதை பார்த்து நீங்க செய்யுங்க கரண்ட்லாம் இருக்கா கரண்ட் இல்ல சுத்தமா போய் ஃபுல்லா வீடு தான் ஃபுல்லா சுத்தமா இருக்கு சாப்பாடு இதெல்லாம் எல்லாரும் கொண்டு வந்து குடுக்குறாங்க புரியல யாருக்கும் கடிகல நாங்க யாரோ தெருவுல யாரோ சாப்பாடு இல்ல வத்தல இது பண்ணோம் மாட்டாங்க நாங்க எல்லாம் பட்டியா தான் இருக்கோம் வீடு நாஸ்தி ஆயிடுது வாஷிங் மிஷின் டிவி இல்லமே ஒரு பொண்ணு இல்ல இல்லமே எல்லாம் அதாயிச்சு இப்ப குழந்தைங்க வீட்ல மனைவி இல்ல நான் எங்க அம்மா தான் இருக்கோம் அந்த வீட்ல
நான் எங்க அம்மா தான் இருக்கேன் ஃபுல்லா நாஸ்தி ஒரு இது இல்ல நீங்க தான் பண்ணே இது பண்ணுங்க கவர்மெண்ட் சண்டே போச்சு கரண்ட் இல்ல 4:00 போச்சு சண்டே காலையில 4:00 போச்சு சாப்பாடு சாப்பிடாம ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரெட் பிஸ்கட்லாம் சாப்பிட்டே இருக்கோம் கொஞ்சம் கரண்ட் போட்டு விடுங்க தனியா போனும் கொஞ்சம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து குடுக்குறாங்களே அதெல்லாம் உங்களுக்கு வரது இல்லையா இல்ல இல்ல वीटल करंट नम्म वीटल करंट वर सोना शाक अडिगादे।